ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ல நம்மளுடைய யூடியூப் சேனல ஆட் பண்ண போறோம். அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து ஆட் பண்ண போறோம். அது எப்படி சொல்லிட்டு தான் நம்ம அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதை பார்த்தாலே தெரியும், இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு. இது போலதான் எப்படி ரெடி பண்றது அப்படி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை எப்படி ரெடி பண்றது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஹைலைட்ல இந்த வீடியோவை ஆட் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். வாங்க வீடியோ கூட போலாம். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வீடியோவை எடிட் பண்றது அப்படி சொல்லிட்டு பாத்திரலாம். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்ஷாட் அப்படி சொல்லிட்டு. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஷாட் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்லேயே வீடியோ அப்படி சொல்லிட்டு இருக்கு, அந்த வீடியோ மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கேலரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேயே வீடியோ அப்படி இருக்குது. இப்போ ரெண்டாவது ஃபோட்டோ அப்படி இருப்பாருங்க, ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் கூகுளிலேருந்து ஒரு சில இமேஜஸ்லாம் பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ரைட் இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்லேயே கேன்வாஸ் அப்படின்னு இருப்பாருங்க. அந்த கேன்வாஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ரேஷியோவில் வீடியோவை எடிட் பண்ணுறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இமேஜ் வந்து யூடியூப் சைஸில் இருக்குது, நீங்கள் வந்து டிக்டாக் சைஸில் இது போல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து டிக்டாக் சைஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சைஸில் இருக்குது. அந்த இமேஜை நம்ம டிக்டாக் சைஸில் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் அப்படின்னு இருப்பாங்க அதில், அந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கையை வச்சு ஜூம் பண்ணுங்க. அந்த இமேஜை வந்து அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இது போல் வந்து ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜூம் பண்ணிவிட்டேன். இது போல் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் வச்சிருக்க இமேஜ் வந்து டிக்டாக் சைஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செட் ஆயிரும். யூடியூப் சைஸில் இருந்தது அப்படின்னா இது போல் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து வெறும் 5 செகண்ட் தான் இருக்குது. இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த கிளிப் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளிப் மேலே கிளிக் பண்ணி இதில் கத்திரிக்கோள் இருக்கு பாருங்க, ட்ரிம் அப்படி சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரிம்மை கிளிக் பண்ணி அப்படின்னா டியூரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இது போல் 5 செகண்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 10 செகண்ட் வரும். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லென்த்தாக 10 செகண்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 30 செகண்ட் அது போல் நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போல் 30 செகண்ட் அது போல் நீங்கள் வந்து வீடியோவை எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 30 செகண்ட்க்கு. அது வந்து அந்த கிளிக் மேலே கிளிக் பண்ணிட்டு இதில் காப்பி அப்படின்னு பாருங்கள், அந்த காப்பி கிளிக் பண்ணி அப்படின்னா ஆல்ரெடி 10 செகண்ட் இருந்தது, இன்னொரு 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ மறுபடியும் அந்த காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா 30 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதுபோல் காப்பி பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணால் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதில் 3வது ஆப்ஷனாக ஸ்டிக்கர் பாருங்கள், அந்த ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஸ்டிக்கர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சில ஸ்டிக்கர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மீதியெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ ஆகுது. நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க, டவுன்லோட் கேட்கும். அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நமக்கு யூடியூப்புக்கு தேவையான ஸ்டிக்கரை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்டிக்கர்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ட் இருக்குது, ஷேரு, அந்த குறி, சப்ஸ்கிரைபு, லைக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு இந்த நிறைய ஸ்டிக்கர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் ஸ்டிக்கர் வந்து 2 இருக்குது. நான் இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த ஸ்டிக்கரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டிக்கர் வந்து 2 இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணி அந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டிக்கர்லாம் எந்தெந்த இடத்துல அலைன் பண்ணி வைக்கணுமோ நீங்கள் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணுறேன். நீங்கள் இது போல் நகர்த்திக்கோங்க. இந்த சைஸில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது போல் நகர்த்தி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் மேலே வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து நகர்த்துங்க.
நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக அலைன் பண்ணிடுவீங்க. ஏன்னா இது வந்து லென்த்தான லென்த்தாக இருக்குது, டிக்டாக் சென்டர்னால மேலே வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது போல் நகர்த்திக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இது போல் நீங்கள் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றும் அலைன் பண்ணுறேன், கரெக்டாக ஜூம் பண்ணி இதை இந்த இடத்துல வச்சுறேன். ஓகே, இப்போ ஷேர் கொண்டு வந்து இதில் வச்சுறேன். இப்போது இந்த கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ஆர்ட் எங்கே வச்சுட்டேன், சப்ஸ்கிரைப் பட்டன் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் இதில். ஓகே, இப்போ அந்த குறியை மட்டும் லைட்டாக வந்து நான் க்ராஸ் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக முடிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ஃபைனலாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுபோல் நீங்கள் வந்து லாங் டச் பண்ணி லாஸ்ட் வரையும் இழுத்துட்டு போய் விட்டுருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் வரையும் கொண்டு போய் விட்டுருங்க, அழுத்தி பிடிச்சி. அந்த கிளிக் மேலே கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சி இது போல் லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து கொண்டு போய் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எத்தனை ஸ்டிக்கர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா ஸ்டிக்கருக்கும் இதுபோல் நீங்கள் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு போய் விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இது வரைக்கும் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இழுத்துட்டு போய் விட்டுது, ட்ராக் பண்ணி விட்டுது லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் முடிகிற இடத்துல வச்சுட்டு ஸ்பிட் இருக்கு பாருங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிக்கராக செலக்ட் பண்ணி அந்த ஸ்பிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கட் ஆகிட்டுருக்கு. இப்போது ரைட் சைடில் இருக்கு பாருங்க, அந்த லாஸ்ட்டாக கட் ஆனதுக்கு அந்தாண்டை அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ டெலிட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக அந்த பேக்ரவுண்டு முடியறதுக்கும் அந்த ஸ்டிக்கர் முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நீங்கள் எதனா கரெக்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி, இதில் அப்படியே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. அந்த ஸ்டிக்கர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியுது போல் ஜூம் பண்ணி. அதுபோல் நீங்கள் பேக்ரவுண்டை நம்ம செலக்ட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஜூம் பண்ணுறதோ அல்லது ஜூம் குறைக்கிறதோ நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து நம்மளுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகிட்டுருக்கும். ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், யுவர் ஸ்டோரி அந்த ப்ளஸ் போட்டிருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்கு வந்து போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண, அதாவது இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ன்றதுனால கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு பார்ட்டாக வந்து கட் ஆகிருக்கு. 10 செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக வந்து கட் ஆகிருக்கு. ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ மேலே இருக்க அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே இருக்க ஸ்டிக்கர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ மேலே இருக்க ஸ்டிக்கர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ கீழே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் வந்துருக்கு பாருங்கள். இப்போ அந்த லிங்க் ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா ஆட் லிங்க் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே யூஆர்எல் வந்து கேட்குறாங்க. அதில் வந்து யூடியூப் சேனலுக்கான யூஆர்எல் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருப்பாருங்க, ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்க 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதில் ஷேர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் அப்படின்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய லிங்க் வந்து காப்பி ஆகிடும், யூடியூப் சேனலுக்கான லிங்க் வந்து காப்பி ஆகிடும். அதை வந்து இதில் யூஆர்எல் அப்படின்னு பாருங்கள், அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான லிங்க் அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே டன் அப்படின்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டன்னு கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ லிங்க் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். லிங்க் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டமில் ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவதாக இருக்குங்க, அந்த கிளிப்பை வந்து அதே போல் நீங்கள் லிங்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அதே போல் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதுக்கு வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெண்டாவது செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மூணாவது கிளிப்புக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. மூணு கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு கீழே. அதுக்கு வந்து மூணு கிளிப்புக்கும் இது போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரே கிளிப் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எத்தனை செகண்ட்க்கு வீடியோ ரெடி பண்ணிங்களோ அத்தனை செகண்ட்க்கு வந்து இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே எத்தனை கிளிப்பாக கட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு யுவர் ஸ்டோரி அப்படினு பாருங்கள், அதில் ஷேர் அப்படின்னு இருக்குது, ஷேர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து உங்கள் ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஷேர் கொடுத்துட்டேன்.
இப்போ இந்த வீடியோ வந்து நான் என்னுடைய ஸ்டோரியில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இல்லை டன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் ஷேர் பண்ணுறது நான் பண்ணிக்கலாம், இல்லைனா டன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னுடைய ஸ்டோரி வந்து போஸ்டிங் வந்து ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ என்னுடைய ஸ்டோரி வந்து போஸ்டிங் ஆகி முடிய போகுது. ஓகே, இப்போ என்னுடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் மூணாவது ஆப்ஷனாக ஹைலைட் அப்படின்னு பாருங்கள், ஹைலைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும், ஆட் டூ ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் லாஸ்ட்டாக நியூ அப்படின்னு பாருங்கள், ப்ரெஸ் போட்டு நியூ ஐக்கன் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் ஹைலைட்டோட நேம் வந்து இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து மை யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் உங்களுடைய ஹைலைட் என்னமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஹைலைட்டட் நேமு நான் வந்து இப்போ ஆட் வந்து கொடுத்துக்கிறேன். மை யூடியூப் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிவிட்டேன், ஆட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டூ ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வியூ ஆன் ப்ரொஃபைல் அப்படின்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இது போல் ரிஃப்ரெஷ் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண அந்த நியூ ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், மை யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் புதுசாக கிரியேட் பண்ண நியூ ஹைலைட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த நியூ ஹைலைட் பேன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் ஹைலைட் அப்படி இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் அப்படின்னு இருக்குது. இதில் மை யூடியூப் உங்களுடைய ஹைலைட்டோட நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடிட் கவர் அப்படின்னு இருப்பாருங்க, அந்த எடிட் கவரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு கேலரி ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வேறு ஐக்கான் வந்து சேஞ்ச் பண்ணி தான் பண்ணிக்கலாம். என்னுடைய யூடியூப் ஐக்கான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐக்கான் வந்து நான் செலக்ட் பண்ணி வந்து மாற்றிட்டேன். இப்போ மேலே டன் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டன் கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் அப்படின்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோரிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து ஆட் ஆயிருக்கு, ஹைலைட்டில் ஆட் ஆயிருக்கு. இன்னும் ரெண்டு கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து செகண்டில் அப்படியே இருக்குது. அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைலைட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இது போல் தான் வந்து ஹைலைட்டை வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு சரியாக ஹைலைட்டை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா நான் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், மேலே அந்த லிங்க் வந்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முழுசாக டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்கலாம். எப்படி ஹைலைட்ஸை கிரியேட் பண்ணணும், நியூ ஹைலைட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தங்க வந்து உங்களுடைய ஹைலைட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த youtube.com அப்படி இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து போகும். உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே போகுது அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ரீச் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கலெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.